ஹாஸ்டலுக்கா இந்த ஹோட்டல் ரமேஷ் மணி ஐயர். அங்கே லஞ்ச் சாப்பிட்டேன். டீசன்ட் ஹோட்டல் இருந்தது. இனிமேல் தான் வந்து நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போகணும். கோயிலுக்கு பீச்சுக்கெல்லாம் போகணும். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்குள்ள வந்திருப்போம். இப்போ தான் கோயில் செந்தூர் இந்த சஷ்டிக்காக எல்லாம் ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டு இருக்கீங்க. முருகன் கோயிலுக்கு திருச்செந்தூர் முருகன் கோயில் உள்ளே போய் தான் கூட்டம் எதுன்னு பார்க்கணுன்னாங்க. நாங்கள் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸில் தான் போகிறோம். இங்கே பாருங்கள் எல்லாம் ஸ்பெஷல் இதெல்லாம் எல்லாம் கட்டிட்டுருக்காங்க. முருகன் இதுக்கு சூரசம்ஹாரம்லாம் வரும். இங்கே கந்த சஷ்டி பூஜைக்காக கியர் அப் பண்ணிட்டுருக்குறாங்க. இங்கே முருகன் கோயில் கோபுரம் இந்த தெரியுது பாருங்க, சைடில் முருகன் கோயில் கோபுரம் திருச்செந்தூர். பேட்டரி கார் இருக்கு, வேணாக்கா போகலாம். பொது தரிசனம் வள்ளி குகை இருக்கு. கோயில் உள்ள போயின்னு இருக்காங்க. கோயில் உள்ள போகிற வழி உள்ளெல்லாம் எடுக்கூடாதுன்னு இருக்காங்க. ஆனால் நான் நிறையா தான் இருக்கு. இது மண்டபம். நாங்கள் இப்போ வந்து 100 ரூபா ஸ்பெஷல் டிக்கெட் வாங்க போயின்னு இருக்கோம். அது போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு போய் முருகனை பார்க்கணும். உள்ளே போ, மொபைல் எடுத்தனா என்னை உதப்பாங்க. அதனால் நான் டிக்கெட் வாங்கினோடனே மொபைலாம் அப்புறம் நாழிக்கிணறு அதெல்லாம் காட்டுறேன் நான். இதுக்கு வந்து அடுத்தது வந்து நாழிக்கிணறு பார்க்கணும். கோயில் பிரகாரம் இது வெளி ஸ்ரீவள்ளி குகை அப்படி போட்டிருக்காங்க. இந்த பக்கத்துல பீச். இதான் ஸ்ரீவள்ளி குகைக்கு போனோம். எல்லாம் அங்கே நிற்கிறாங்க, என்னன்னு போய் பார்க்கணும். பேட்டரி கார்லாம் இருக்குங்க. வயசானவங்களுக்கு பேட்டரி கார் இருக்கு. அப்போதான் பின்னாடி பீச். அது பீச் இருக்காங்க. சுஜா 100 ரூபா ஸ்பெஷல் என்ட்ரன்ஸுக்கு போயிட்டு இருக்கோம். நாங்கள் அங்கே போயிட்டு டிக்கெட் வாங்கின்னு போயிடுவோம். பிரகாரம் சுற்றி வந்துட்டுருக்கோம். திருச்செந்தூரில் வெளிப்பிரகாரம் சுவாமியை பார்த்துட்டோம். பார்த்துட்டு திட்டத்தனமாக வீடியோ எடுத்துட்டுருக்கோம். யாரோ வர வெளிப்பிரகாரம் சுற்றி போயிட்டு சாமி பார்த்துட்டு போயிட்டு அடுத்தது நாயக்கனர் பார்த்துட்டு அப்படி கிளம்பணும். பீச் சைடில் பீச் வந்தே பீச்சுங்க. திருச்செந்தூர் பீச்சுங்க தான் சூரசம்ஹாரம் நடக்கும். உற்சவம் பீச் திருச்செந்தூர் கடற்கரை பறந்து விரிந்த கடல். முருகப்பெருமானின் பறந்து விரிந்த கடல் சூரசம்ஹாரம் நடக்கும் இடம். இங்க நாழிக்கிணறு இங்க புனித தீர்த்தம் போட்டிருக்காங்க. நாழிக்கிணறு